நவாம்சம் எதற்காக பயன்படுகிறது நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலம் என்கின்ற அமைப்புகள் இல்லவே இல்லை நவாம்சத்தில் பொண்டாட்டி எல்லாம் அறியவே முடியாது கலத்தர அமைப்புகளை பற்றி சொல்வதற்கு இந்த சாப்ட்வேர் எல்லாம் தப்பு ஒரு காலத்துல அந்த சாப்ட்வேர்லாம் இப்ப சாப்ட்வேர் ஆளுங்களை கூப்பிட்டு கேட்டால் என்ன தெரியுமா சொல்றாங்க ஐயா எங்களுக்கு தெரியாது நூல்கள்ல இப்படி இப்படி இருக்குது நவாம்சத்துல அதை செல்லலாம் சப்தாம்சத்துல இதை சொல்லலாம் தசாம்சத்துல தொழிலை பண்ணலாம் அப்படி இப்படின்னு போட்டுக்கிறதுனால அதை பத்தி நாங்க எழுதுறோம் நீங்கள் சாப்ட்வேர் ரெண்டு மூணு பேர்ட்ட நான் பேசினேன் நீங்கள் ஏதாவது இதுல வந்து மாற்றங்கள் இருக்கிறதா சொன்னீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை ஒட்டியும் சாஃப்ட்வேர் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது பிரபலமான மென்பொருள் நிறுவனத்துடைய பதிலாகவே இருந்தது அஸ்ட்ரோவிஷன் உங்களுடைய இதுபடியே நாங்கள் அஸ்ட்ரோவிஷன்ல குருஜியோடைய சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆகவே எதிர்காலத்தில் இவைகள் எல்லாம் திருத்தப்படும் நவாம்சம் என்பது ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை துல்லியமாக கணிப்பதற்கு மட்டுமே நவாம்சத்தில் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை வந்து சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை மட்டுமே சேர்க்க வேண்டும் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் நீச்சம் போன்றவைகள் கண்டிப்பாக கிடையாது மிக மிக முக்கியமாக கண்டிப்பாக நவாம்சத்தில் அனைத்தும் ராசி கட்டத்திற்குள் அடக்கம் அந்த ராசி கட்டத்திற்குள் அடங்குகின்ற அமைப்பு வந்து நிச்சயம் ராசிக்கட்டத்திற்குள் அடங்குகின்ற அமைப்பு என்பது எவ்வளவு துல்லியமாக இருக்க ராசியில் முப்பது டிகிரியில் இருக்கின்ற கிரகங்கள் இன்னும் ஆழமாக ஒன்பது ஒன்பது பங்காக பிரித்த உள்ளே எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்வதற்காகவும் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தனுசு வீட்டில் இருக்கிறதா அந்த வீட்டில் ஒரு நாலு வீடை பற்றி தான் மற்றபடி கலகம் ஜாதகனின் மனநிலையை அறிவதற்கு நவாம்சம் இல்லவே இல்லை ஜாதகனுடைய மனநிலையில் லக்னம் ராசி லக்னம் லக்னாதிபதி லக்னத்துடைய பாபத்துவம் லக்னாதிபதியோட பாபத்துவம் சுபத்துவம் போன்றவர்களை பற்றி தான் ஜாதகனுடைய மனநிலைமை பற்றி துல்லியமாக சொல்ல முடியும் ராசி துணை நிற்கும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கும் அவ்வளோதான் ராசி சப்போர்ட்டாக நிற்கும் மனோகாரகன் இல்லையா ராசி வந்த மனம் இல்லையா சந்திரனும் சனியும் சேர்ந்தால் குழப்பவாதியாக இருப்பார் சந்திரன் அமாவாசையோடு சேர்ந்தால் அமாவாசை சந்திரன் பாபத்துவமான கடுமையான சனியோடு சேர்ந்திருந்தால் சந்திரன் சந்திரன் சனி ராகு மென்டல் சந்திரனுக்கு அங்கே ஒடியே இல்லை அமாவாசை சந்திரன் ராசி சனியோடு சேர்ந்திருக்கிறார் அங்கே ராகுவும் இருந்திருக்கிறார் பன்னிரெண்டு டிகிரிக்குள்ள இருக்கிறார் அவன் மனமே இல்லாதவன் மனம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை சரியான தசாபக்தி அமைப்புகள் சந்திர சனி ராக தசாபக்திகள் அவங்க பைத்தியகரமாவான் இதை லக்னத்தோடு சேர்த்து பொருத்தி பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் பாதி பைத்தியமாக இருக்கிறார் ஒருவேளை லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது கொஞ்சம் ஓரளவு பைத்தியமாக இருக்கிறார் இது போன்ற அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நீங்கள் ஒரு மனிதனுடைய குண அதிசயங்களை குணாதிசயங்களை மனநடையை அறிவதற்கு நீங்கள் லக்னம் ராசி சந்திரன் லக்னாதிபதி லக்னத்துடைய லக்னாதிபதியுடைய பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளை நவாம்சத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஒரே ஒரு வார்த்தையில் நல்ல ஜாதகம் இது கெட்ட ஜாதகம் என்று சொல்லலாமா ஒரே வார்த்தையில நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்லாம் சொல்ல முடியாதுங்க சில சூட்சமமான விஷயங்கள் இருக்கின்றன எவ்வளவு பெரிய ஆசானாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் அவருடைய கண்ணை மறைக்கின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கும் சுபத்துவத்திலேயே நான் நிறைய தடுமாறுவேன் சில பக்த பகத் ராசியில குருவும் ஜவாயம் இருக்கும் மேம்போக்கை பார்த்தா குரு ஒரு இணைஞ்சிருக்கும் அப்புறம் அவர் இருபத்தி ரெண்டு டிகிரி தள்ளி இருப்பார் இந்த பக்கம் இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கும் அந்த பக்கம் ரெண்டு டிகிரியில் குரு இருக்கும் நாலு டிகிரிக்குள்ளே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் இங்கே வேறு எங்கேயாவது இருந்திருக்கும் தான் சுபத்துவமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இப்படி இல்லை இல்லை இவர் டாக்டர்ன்னுவாங்க என்னடா டாக்டருன்றாங்க குருவுக்கும் செவ்வாய்க்கும் சம்மந்தமே இல்லையான்னு பார்த்தா குரு அங்கே ரெண்டு டிகிரிலேயும் செவ்வாய் அங்கே இருபத்தெட்டு டிகிரிலேயும் உட்காந்துருப்பாரு அதுக்கப்புறம் தான் ஐயோ வெக்கம் வரும் என்ன ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட அவரும் வந்து ஒரு சாதாரணமான கண் மறைகின்ற நிலைமைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது அதெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்லக்கூடாது அதுக்கு அதுக்கு நிச்சயமாக சம்பந்தம் கிடையாது ஆகவே எந்த ஒரு நிலைமையிலும் மேம்போக்காக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே இது நல்ல ஜாதகமா அல்லது கெட்ட ஜாதகமானு சொல்லவே முடியாது சில விஷயங்களை பார்க்கலாம் ஆனால் பளிச்சின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இது நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்னா என்ன அதிர்ஷ்ட ஜாதகம் துரதிர்ஷ்ட ஜாதகம்னு சொல்கிறீங்க நான் சொல்லுகின்ற ஒரு விதியை நீங்கள் ஒரு ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துக்கணும் என்ன பார்த்துக்கணும் அடிக்கடி சொல்றேன் இல்லையா பாவத்துவம் சுபத்துவம் லக்னம் லக்னாதிபதி வலுத்து பாவத்துவம் சுபத்துவமாக இருக்கிறார் லக்னத்தை சுபர் பார்க்கிறார்கள் பாவ தொடர்புகள் அதிகமாக இல்லை லக்னாதிபதி சுபத்தன்மையோடு இருக்கிறார் அப்ப அந்த சுபத்துவம் தான் இங்கே வந்து நிலை நிறுத்துகின்ற அம்சம் தசாபுப்திகள் பலவீனமாகவே இருக்கின்றன அது கெட்ட ஜாதகம் ஆனால் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறது கெட்டத சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கிறான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பொண்டாட்டி பிள்ளை வேலை எல்லாமே இருக்குது அந்த பொண்டாட்டி பிள்ளை எப்படி அமையுது அந்த பொண்டாட்டி பிள்ளையை நீ இப்படி வச்சுக்கிற அந்த வாழ்க்கையை நீ எப்படி எதிர்கொள்ளுகிறாய் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது எல்லாருமே மூணு வேலை சாப்பிட்றோம் எல்லாருக்குமே பொண்டாட்டி பிள்ளைங்க புருஷன் எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே எல்லாம் இருக்கிறது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் வாழ்க்கையுடைய ஏற்ற தாழ்வுகள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் நம்ம நல்லா இருக்கிறோம் அதே வடமாண்டலங்களுக்கு போங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க தமிழ்நாடு இதே என்னுடைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைமுறையில் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பார்த்த தமிழ்நாடு வேற இன்றைய இளைய தலைமுறைக்கு இது புரியாது நாற்பது வருடங்களுக்கு முன்பு உண்மையை சொல்லப்போனால் பட்னிலாம் இருந்திருக்கிறவங்க கிராமங்களில் பஞ்சம் அது இதுன்னு இருந்த நிலைமை ஒரு புல்லட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு ஒரு சைக்கிளை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டு வாழ்ந்த வந்த தலைமுறை நாங்கள் இன்னைக்கு யாராவது ஒரு மோட்டர் பைக்கை பார்க்குறீங்க எல்லாரும் கார் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு இல்லையே அப்ப நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தந்தையின் காலத்துல ஒரு அறுபது எழுபது வயசு வருஷத்துக்கு முன்னாடி படுமோசமான ஒரு தமிழ்நாடு தான் இருந்தது இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா ஆகவே எல்லா நிலைமைகளிலும் சில மாற்றங்களை மனிதன் சாப்பிடுவதற்கு பிறந்தவன் ஒரு மனைவி கணவன் அமைப்புகளை கொள்வதற்கு பிறந்தவன் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு பிறந்தவன் ஆனால் அவைகளை எத்தகைய நிறைவாக அமை அமைக்கிறான் அப்படிங்கிற தான் ஒரு நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகத்தை நீங்க வேறு விதமான அமைப்புல நீங்க சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியும் பார்த்த உடனே இப்ப என்ன மாதிரியான பைத்திய கொஞ்சம் பார்த்த உடனே சொல்லிடுவேன் அதாவது என்னன்னா ஆனால் தசாபுத்தி கட 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 ஸ்பீடா பண்ணணும் இல்லையா பார்த்த உடனே சொல்றது பார்த்தவுடன் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டா பத்து செகண்டா இருபது செகண்டா முப்பது செகண்டா லைவ்ல சில நேரங்களில் ரொம்ப ஸ்பீடா ப்ரொடிக் பண்றேன் ஒரு பத்து செகண்டுக்குள்ளே பார்த்தோன்னா என்ன டக்குன்னு கண்ணு எங்கே போகும் லக்ன லக்னாதிபதிக்கு போகும் சந்திர அதிகம் ராசியின் நிலையை பார்ப்பேன் சந்திர அதிமுகம் இருக்கிறதா பௌர்ணமிக்கு பக்கத்தில் பறந்துருக்கிறானா அதுக்கு பிறந்துருக்கிறானா மிக மிக முக்கியமாக தசாபக்தி அமைப்பில் பறந்துருக்கிறானா அப்படிங்கிறத பார்த்து நல்ல விதம் எல்லாம் பாவத்துவம் லக்னம் கெட்டு போச்சு ராசி கெட்டு போச்சு சனி செவ்வாராக ராகு ஆக்கு பேர் இருக்குது அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதிரணி குரூப்பினுடைய தசாபக்தி அமைப்புகள் வந்திருக்கின்றன அவ்வளோதான் இது கெட்ட ஜாதகம் ஆனால் சொல்ல முடியும் தான் அவருடைய பார்ப்பவருடைய ஞானத்தை பார்த்தவுடன் ஒரு நல்ல ஜாதகம் இது கெட்ட ஜாதகம் என்று சொல்ல முடியுமா பார்ப்பவரின் ஞானத்தை பொறுத்து நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் சொல்லலாம்